மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சுவர்ணிம் விஜய் வர்ஷ் 1971 நடைபெற்ற பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன் விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜ் சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் தாய் திருநாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இராணுவத்தினரை நினைவு கூறும் வகையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தலைமைச் செயலகத்தில் உள் போக்குவரத்து துறை சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் மோட்டார் வாகன அலுவலகத்திற்கு 1,97,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தார். கூட்டுறவுத்துறை சார்பில் தமிழகத்தின் 36 மாவட்டங்களில் 70 புதிய கூட்டுறவு மருந்தகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் திரு பொன் குமார் சந்தித்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவித்தமைக்காகவும் மேலும் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் வளர்ச்சிக்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காகவும் நன்றி தெரிவித்தனர். சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள இடங்களில் 14,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து மரக்கன்று நட்டார்.